வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி அகுஜா ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்பீடில் புதுசாக இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்த அகுஜா ஆம்பிளிஃபையரில் இது வந்து 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர். இது மாடல் நம்பர் வந்து எஸ்எஸ்ஏ 250 எம். இதில் பார்த்திங்கன்னா 6 மைக்கு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 6 மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 4 மைக்கு ப்ளஸ் 2 ஆக்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சி யூஸ் பண்ணுறப்ப இருந்தால் இந்த சுவிட்ச் இருக்கு பாருங்கள், இதை சுவிட்சை வந்து ரைட் சைடு தெளிக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்சி யூஸ் பண்ணுறப்ப இருந்தால் ரைட் சைடு தெளிக்கணும். இந்த ஆக்சி இன்புட் வந்து பேக் சைடு இருக்குது, நான் காட்டுறேன். முன்னாடி வந்து இப்படி இங்கே தள்ளிங்கன்னா மைக்கு, இந்த மைக்கு இதில் குத்திக்கலாம். இதை தள்ளிங்கன்னா இந்த மைக்கு. இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. நீங்கள் டோட்டல் மைக்கு ஆக்சி இது எல்லாமே இந்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது டோட்டலாக வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். இது எதுக்குன்னா காட்டுறப்பாங்க, இது ரைட் சைடு தள்ளிங்கன்னா நம்ம பழைய குழாயிலம் பொருளில் டிரைவர் யூனிட்டு அந்த இது போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. இது பேஸு ட்ரிபிளு, இது எப்பயுமே பேஸு ட்ரிபிள் எப்பயுமே சென்டராக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ட்ரிபிள் கொஞ்சம் கூட்டிக்கலாம், பேஸு தேவைன்னா ஏற்றிக்கிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஓவர்லோடு லைட்டு. இது எதுக்குன்னா நம்ம ஸ்பீக்கரை வந்து அதிகமான ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கொடுத்துட்டோம்னா இது ட்ரிப் ஆயிரும். ட்ரிப் ஆகணும்னா இந்த லைட் ஏரியும், இந்த சேப் லைட் ஏரியும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த பேக் சைடில் இருக்க லோடை குறைச்சிட்டு இந்த மேலே இருக்க பட்டன் ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை அமுக்குனிங்கன்னா அது வந்து அந்த ஓவர்லோடு ரிலீஸ் ஆகிரும். இப்போ வந்து பேக் சைடு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது இது வந்து பவர் ஆப்பு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் சைடு காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆம்போட பேக் சைடு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்புட்டு கொடுத்துக்கலாம், இதிலே பீஸ் வந்து 4 ஸ்பீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி. நீங்கள் பேட்டரி கரண்ட்டை பேட்டரி வோல்ட் இருக்குல்ல, ரெண்டு பேட்டரி போடணும். ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணி, அதாவது 12 வோல்ட் பேட்டரியை ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணி 24 வோல்ட் ஆக்கி இதில் கொடுத்துக்கலாம். இதில் ப்ளஸ் இங்கே கொடுக்கணும், மைனஸ் இங்கே கொடுக்கணும். கொடுத்தோம்னா இதை நீங்கள் எங்கே அவுட்ரு யூஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் இல்லாமல் பேட்டரிலையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா 70 வோல்ட்டு, அதாவது 75-100 வோல்ட்டுங்கிறது நம்ம குழாய் சொன்ன பார்த்தீங்களா டிரைவர் யூனிட்டு, அது வந்து டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் காயிலோடு வரும், சீட் காயிலோடு வரும். அந்த காயில் இருக்கிறதுக்கு இதில் தான் கொடுக்கணும். ஒரு காமனு 70 வோல்ட்டு, அதாவது கொஞ்சம் வாட்ஸ் கூடனா ஒரு காமனு ஒரு 100 வோல்ட்டில் கொடுக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும், காமன் ஒன்று 70 அல்லது காமன் 100 வோல்ட் கொடுக்கலாம். இது வந்து குழாய்க்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுக்குறது, இது வந்து கிரவுண்டு காமனு. இது 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் கொடுக்கணும், இது ஒரு ப்ளஸ் இது மைனஸு இது ப்ளஸ்ஸு கொடுக்கணும். இல்லை 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் கொடுக்குறீங்கன்னா இது காமனில் ஒன்று 8 ஓம்ஸில் ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 8 ஓம்ஸ் இது இதில் யூஸ் பண்ணலாம். அது ஸ்பீக்கர் சீரீஸு பேரலு இதை பற்றிலாம் நம்ம வீடியோ ஒன்று சொல்லியிருந்தோம், அதில் பார்த்துங்க. இது லைன் இன்னுங்கிறது என்னென்னா நம்ம மிக்சர் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இதில் இருக்க பேஸ் ட்ரிப்பில் வேணாம், எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு மிக்சர் யூஸ் பண்ணோம்னா அது மிக்சரோட அவுட்டை இந்த இன்னில் கொடுக்கணும். இன்னில் இதை கொடுத்தோம்னா இதில் இருக்க பேஸ் ட்ரிப்பில் வேலை செய்யாது, டைரெக்டாக நம்ம மாஸ்டர் வால்யூமுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்க முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா மைக்கு இன்புட்டு, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அங்கே நீங்கள் மிக்சர்லேயே கொடுத்துக்கலாம். இது லைன் அவுட்டுங்கிறது இந்த இது லைன் இன் கொடுக்குறோம்ல இந்த மிக்சரோட அவுட்டு, இதை அப்படியே அந்த அவுட்டை எடுத்து 200 ஆம்புக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ரேக் மாதிரி 200 ஆம்பு யூஸ் பண்ணோன்னா எடுத்துக்கலாம். ப்ரீ ஆம்புங்கிறது ரெக்கார்டிங் பர்பஸ்ஸு, அந்த ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணுறதுனால் இதோட அவுட் எடுத்துக்கலாம். அதனால் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கெயின். இது நான் அந்த ஆக்சி சொன்ன பார்த்திங்களா முன்னாடி சுவிட்சி நான் செலக்ட் பண்ணுற சொன்னேன்ல, இது ஆக்சி ஒன்று இதில் குத்திக்கிட்டு அந்த சுவிட்சை வந்து இந்த நான் இப்போ காட்டினேன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த சுவிட்சியை ரைட் சைடு தள்ளிட்டிங்கன்னா அந்த பின்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ அந்த பின்னில் கொடுத்துருந்தீங்கன்னா ஆக்சி இங்கே டேரெக்டாக இங்கே உள்ளே வந்துடும். நீங்கள் அதை கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ் ட்ரிப்பிலும் இது வேலை செய்யும். ஆக்சி கொடுத்தீங்கன்னா
லைன் கொடுத்துருந்தீங்கன்னா இது எதுவுமே கொடுக்க தேவையில்ல, இந்த பேஸ் டியூப்லையும் வேலை செய்யாது, எல்லாமே மிக்சரில் பேஸ் டியூப்ல வந்துடும், மாஸ்ட் மட்டும்தான் யூஸ் ஆகும். இதில் மிக்சர் யூஸ் பண்ணால் ஆக்சை மிக்சரில் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இது ஆக்சி டூ, அதை முன்னாடி அதே மாதிரி சுவிட்சு இதில் குத்திருந்தீங்கன்னா நீங்கள் இது எதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சிடி பிளேயரோ இல்லை ஏதாவது ஒன்று பாட்டு போடுறதுன்னா இதில் குத்தினீங்கன்னா நீங்கள் அதை அந்த ஆம்பை பேஸ் டியூப்லோட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் போட்டுருந்தீங்கன்னா அது தேவையில்லை, அதுலேயே பேஸ் டியூப்ல வந்துடும், நீங்கள் லைன் இன்ல மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இந்த மைக் செட் பற்றி உங்களுக்கு நிறையா சொல்கிறேன், மைக் செட்டு அடுத்த சப்பு போகிற இதில் இருக்குது, அகுஜோல சப்பு போடுறதுக்கு, அப்புறம் மிக்சரை பற்றி சொல்கிறேன், இப்படியே நிறையாவது உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.